ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், ஹேமா கமிட்டி அறிக்கையின் மூலமாக மலையாள சினிமாவே பயங்கரமாக ஆட்டம் கண்டிருக்கு. ஒட்டுமொத்த மலையாள சினிமா நடிகர் சங்கமே வந்துட்டு அப்படியே ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாங்க, இன்க்ளூடிங் மோகன்லால். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நிவின் பாலினி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பிரேமம் படத்தின் மூலமாக அறிமுகமானதுக்கப்புறமா ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. மலையாளத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட வளர்ந்து வரும் ஸ்டார் நடிகர் அப்படின்னே சொல்லலாம். இப்போது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு காவல்துறையினர், எர்ணாகுளத்தை சார்ந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பட வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு நெறியமங்கலத்தை சார்ந்த ஒரு பெண் வந்துட்டு புகார் அளிச்சிருக்காங்க. ஓப்பனாகவே வந்துட்டு புகார் கொடுத்துருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில் தான் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவின் கீழே இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இது குறித்து தற்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த புகாரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது, இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே ஆதாரமே இல்லாதது, நிரூபிக்க முடியாதது, இதை நான் நிரூபிக்கணும்னா, அதாவது என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு நான் நிரூபிப்பதற்கு எந்த எல்லைக்கும் போவேன், சட்ட ரீதியாக இன்னும் அணுக போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. சார், நீங்கள் சட்ட ரீதியாக தான் அணுகியாகணும், பிகாஸ் உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு, ஸோ இதுக்கப்புறமா டெஃபினட்டாக வந்துட்டு சட்ட ரீதியாக தான் அணுகணும். அது மட்டும் இல்லை, இவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்க காரணத்தினால இவர் அவஸ்தாவாரா மாட்டாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்துட்டு மலையாள திரையுலகம் வந்துட்டு ஆட்டி படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இதில் மாட்டுவாங்க. மேலும் முக்கியமான ஸ்டார் நடிகர்கள் உட்பட மோகன்லால், மம்முட்டி இப்படிப்பட்ட ஸ்டார் நடிகர்கள் மீது கூட நிறைய புகார்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக வந்துட்டு அந்த அறிக்கையில் இருக்குது. ஸோ அந்த அறிக்கை முழுக்க வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் இது குறித்து கிளியர் கட்டான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். சுமேலம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.